வெல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல படிங்க. உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த வாரத்தின் அடுத்த திரைப்படம் தமிழ்ல பெருசா படங்கள் இல்லை அப்படிங்கறதுனால தமிழ் இல்லாட்டி என்ன, எல்லா ஸ்டேட்லயும் நாங்க ஒரு படம் எடுக்கிறோம், தமிழ்ல பண்ணி உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்குல நானி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாப்ல, கன்னடத்துல ரக்ஷித் செட்டி 777 சார்லி அப்படின்னு ஒரு படம். ஸோ படத்துல வந்து கேஸ்டிங் அப்படின்லாம் பெருசா ஆட்கள் கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப மினிமலான ஒரு கேஸ்டிங் தான். படத்துல ரக்ஷித் செட்டி இருக்காரு, அவர் தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சங்கீதா அவர்கள் வந்து ஒரு ஃபீமேல் லீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபீமேல் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ் செட்டி ஒன்று மொட்டை கதை அப்படிங்கிற படத்துல தான் அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வழுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படிங்கிற ரோலை ரொம்ப போல்டாக பண்ணியிருந்தாரு. நிறைய கன்னட படங்களில் அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் டேனிஷ் ஷேட் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பிரபலமான ஒரு நபர், அவர் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. இன்னொரு கேமியோவா பாபி சிம்ஹா ஒரு கேமியோ பண்ணியிருக்காப்புல. இதெல்லாம் தாண்டி படத்தோட மெயின் ஹீரோ அப்படிங்கிறது சார்லி அப்படிங்கிற நாய் தான். ஸோ அந்த நாய் நிறைய நாய்கள் சில இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்லி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேஸ்ட். இதுதான் அந்த படத்தோட கேஸ்ட். படத்தோட ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், படத்தோட ஆன்லைன் என்னன்னா, ரக்ஷித் செட்டி அவரோட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமே இருக்காரு. அவருக்கு நிகழ்ந்த ஒரு சோகமான விஷயம் தானே, அவர் வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாமல் இருக்காரு. அப்போ அவரை தேடி இந்த நாய் அப்படிங்கிற அந்த உறவு வந்து அவருக்கு வருது. அப்போ அந்த நாய்க்காக அவர் என்னெல்லாம் பண்ணாரு, அந்த நாயினால அவரோட லைஃப் எப்படி மாறிச்சு, அவர் வந்து அந்த நாயோட பக்கெட் லிஸ்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எப்படிலாம் வந்து நிறைவேற்றி வச்சாரு அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் ரோட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து அதுதான் வந்து 777 சார்லி. படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஆப்வியஸ்லி சார்லி தான். இந்த சார்லி மட்டும்தான் இந்த படத்தோட ஒரு ஹீரோ அப்படிங்கிற அளவுக்கு இன்னுமே சீன்ஸ் அதிகம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரோட்டன் டொமேட்டோஸ்லாம் 100% வரும்ல, அந்த மாதிரி 150% கூட போட்டுடலாம். அந்த அளவுக்கு அந்த டாக் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. இன்னொன்று, நாய்கிட்ட நடிப்பு வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி நாய் எப்போ நடிக்குதோ அப்போதான் கேமரா ஃபோக்கஸ்லாம் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறனால நாய் குழந்தைகள் எல்லாத்துக்குமே சொல்றது தான், அவங்க கிட்ட நம்ம நடிப்பை வாங்க முடியாது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. டாக் வந்து எல்லா நிறைய படங்களில் நாய்க்கான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் இந்த படத்தில் இருக்கிறது ஒரு லேப் அப்படிங்கிறனால லேப்ரடார் அதோட கண்ணுக்கு கூட க்ளோஸ்அப் நிறைய காட்சிகள் வச்சுருக்காங்க. அது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. அது பாவமாக பார்க்குறதுலேருந்து அது வந்து ரக்ஷித் செட்டியை ஒரு சீனில் ஹக் பண்ணும். ஹக் பண்ணுறப்போ ரக்ஷித் செட்டிக்கு பின்னாடி கேமரா வச்சுருக்காங்க. அந்த ஷாட்டில் அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. அந்த டாகோட ஃபேஸுக்கு மட்டுமே அத்தனை க்ளோஸ் ஷாட்ஸ் வச்சுருக்காங்க. லேப் வந்து நார்மலாக பார்த்தாலே அது அவ்வளோ எமோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் அது எக்ஸ்ட்ரா எமோஷனலாக அத்தனை காட்சிகள். இன்னொன்று, அந்த டாகுக்கு நடக்கிற சில விஷயங்களுமே அது இன்னும் எமோஷனலாக கேரி பண்ணுற அளவுக்கு அந்த டாக் நடிச்சிருக்குது. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அ டாக். சீனி, உங்களுக்கு? எனக்கு ரக்ஷித் செட்டி ஆப்வியஸ்லி, ஏன்னா ரெண்டு பேர் தான் மெயினான காஸ்டிங்கு. ஆனால் அது சுப்பே சொல்லணுங்கிறக்காக சொல்ல, ரக்ஷித் செட்டி உண்மையாகவே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ஷன் படம் எனக்கு பிரதிபலிக்கல. இந்த படத்துல ஹீரோ சார்லி தான், நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்காகவே ரக்ஷித் செட்டி வந்து ரொம்பவே பாராட்டலாம். அந்த வகையில் ரக்ஷித் செட்டி தான் எனக்கு தெரிஞ்சு சார்லிக்கு அப்புறம் ஸ்கோர் பண்ண ஒரு பெர்ஃபார்மர். ஓகே, படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட பாசிட்டிவ்ஸ், எழுதப்பட்ட விதமில் ஒரு டைரக்டர் இங்கே இருக்கிற சார்லி சாப்ளின் மாதிரியான நபர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாயாக இருந்தால் அது எங்கெல்லாம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் நிறைய இடங்களில் தெரிஞ்சு. சார்லி சாப்ளினோட படங்களை மட்டும்தான் ரக்ஷித் செட்டி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு 3 சார்லி சாப்ளின் படங்கள் மாற்றி ப்ளே ஆகிட்டே இருக்கும். கிரேட் டிக்டேட்டர் ப்ளே ஆகும், அதே மாதிரி டாக் ஹஸ்டர் படம் வரும், அந்த படம் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு அதே மாதிரி சார்லி சாப்ளின் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பாடல் வந்து மனப்படம் மட்டும் போயிருப்பார். அந்த பாட்டு பேப்பர் லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆயிரும், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜிப்ரிஸ்ல ஒரு பாட்டு பாடியிருப்பாப்ல. ஸோ இந்த 3 விஷயங்கள் திரும்ப திரும்ப பிளே பண்ணுறதாகட்டும். அதே மாதிரி நாய்க்கு வந்து சார்லிக்கு முன்னாடி அந்த நாய்க்கு வைக்கப்பட்ட பேர் அப்படிங்கிறது கீட்டன். கீட்டன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்படியான ஒரு மனிதர் ஒரு ஃபன் எலமெண்ட் ஒரு படத்துக்குள்ள சேர்க்கறது அப்படின்னு தெரியும். ஸ்டில் அந்த ஃபன் எலமெண்ட்ல உலகின் மிகச்சிறந்த 2 காமெடியன்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறதுன்னு இருக்கலாம். அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ண. ஒரு விஷயம் எனக்கு வந்து என்னன்னா, ஊர்ல வந்து இருக்க அந்த காலனியில் இருக்கவங்க எல்லாருமே ரக்ஷித் செட்டி வந்து ஹிட்லர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஆனா உள்ள வந்து அவர் சார்லி சாப்ளின் தான் இருப்பார். அதான் வந்து சட்டலா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த
ஈஸ்வருக்குமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்துல இவங்க எல்லாருமே ஸ்டார் அப்படின்னாலும் அது எழுதப்பட்ட விதமா குட்டிப்பனோட கேரக்டர் ஒன்று எழுதப்பட்டிருக்கும், அந்த கேரக்டருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல கிளைக்கதையாக வரக்கூடிய ஒரு தாத்தா பாட்டி ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அவங்க என்னைக்குமே ரெண்டு இட்லி போதும் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு மூணு இட்லி வைக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் எடுத்திருந்தாங்க. அந்த போஷனுமே ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்துச்சு. நீ ஏன்ப்பா இன்னுமே இது பண்ணலாலப்பா அது பண்ணலாலப்பான்னு நமக்கு நம்மை தெரியாத நபர்கள் நம் மீது வந்து ஒரு அக்கறை செலுத்துறது அப்படின்னு இருக்குல்ல, அதாவது எந்த வித எதிர்பார்க்காமல் நமக்கு வரக்கூடிய அக்கறை அப்படிங்கிறது வயசானவங்க மூலியமா ரக்ஷித் செட்டிக்கு நடக்கிறது, அப்புறம் அந்த நாய் மூலமா நடக்கிறதுன்ட்டு இந்த ஒரு எமோஷனல் டிராவல் எழுதப்பட்ட விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ஸ்ரீனி? எனக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது படம் ஃபுல்லாகவே எமோஷனல் ட்ராமா தான். நம்மளுமே அந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒருவேளை நம்மளை வந்து அழவச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். அழைச்சாங்க அப்படிங்கிற தாண்டி அதுக்கான சாலிட் ரீசனும் கொடுத்துருந்தாங்க. சும்மா ஒரு ஃபோர்ஸ்டாக வந்து எந்த எமோஷனும் கேட்காம ஒரு கதை சொல்லி அந்த கதைக்குள்ளே நிறையா விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் இருந்தால் கதை இப்படிலாம் நடக்குது அப்படி இப்போ அது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமாக தான் இருந்துச்சு. அந்த வகையில் டைரக்டர் கிரண்ராஜ் அவர் வந்து பாராட்டணும் அப்படிங்கிறது தோணிட்டு இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு படத்தில். ஓகே கார்த்தி, படத்தில் இன்னும் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம். கன்னட சினிமா அப்படிங்கிறனால அந்த ஃபீமேல் சப்போர்ட்டிங் லீடை வச்சுட்டு இவ்வளோ ப்ளே பண்ணணுமா அப்படின்னு தோணுச்சு. அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் அது எங்கேயுமே தேவைப்படலை. ஆரம்பத்தில் கூட அது ஒரு சின்ன ரோலாக சப்போர்ட் பண்ணது ஓகே, ஸ்டில் செகண்ட் ஹாஃப்லலாம் அவங்களையுமே கூட சேர்த்து கொண்டு போய் எல்லா ஊருக்கும் கூட்டு போகிறதுல ஆரம்பித்து அதுக்குன்னு ஒரு சின்ன கிளைக்கதை எழுதி அதுக்கு சப்போர்ட்டிங்கான சீன்ஸ்லாம் வச்சு ரக்ஷித் அண்ட் சார்லி அவங்க அந்த ரெண்டு காம்பினேஷனே ஃபஸ்ட் கிளாஸாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அதில் இன்னொரு கிளைக்கதை ஒன்று வச்சு அதில் சில முரண்பாடுகள்லாம் சேர்த்து இங்கே பாரு நீ தான் இதை பண்ணியா நான் தான் அதை பண்ணலாங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஏனோ ஏன் ஒரு படம் நம்ம ட்ரை பண்ணுறோம் இன்னொன்று ரக்ஷித் செட்டி தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே அந்த ஃப்ரீடம் கொடுத்து இந்த படத்தை எடுத்துருக்கலாமே, எதற்காக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. உங்களுக்கு ஸ்ரீனி? எனக்கு வந்து என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹீரோயின் ரோல் ரொம்பவே எக்ஸ்டெண்டடாக போன மாதிரி இருந்துச்சு. அது வலிஞ்சு திணிச்சதா இருந்ததுதான் ஒரு பெரிய விஷயம். என்னன்னா அவங்க வந்து ஓகே ரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க அது கூட ஃபைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஏதோ காம்படிஷன் நடக்குது அதுக்கும் அவங்க வராங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு சினிமாத்தனமா போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்மி கேம்ப் எல்லாம் காட்டுறாங்க, பனி விஷயங்கள் அதெல்லாமே வருது, நிறைய இந்த மாதிரி வருது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு எளியவரோட கதை அப்படிங்கிற மாதிரிதான், எளிய மனிதனோட ஒரு கதை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஒரு எளிய மனிதனுக்கும் அவன் வளர்க்க போற நாய்க்கும் உண்டான ஒரு பாச பிணைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து நான் வந்து பில்டப் பண்ணுறேன், சினிமாத்தனம் கொண்டு வரேன், ஒரு லார்ஜர் தன் லைஃபாக இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறேன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர் ஃபிலிம் மாதிரி கொண்டு போய் அந்த ஒரு என்ன சொல்கிறது அது வந்து ரொம்பவே ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி அந்த எமோஷன் ஒர்க் ஆனது தான் வந்து படத்தை வந்து சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கார்த்தி, ஓவரால் வெர்டிக்ட் படத்துக்கு? ஓவரால் வேர்டிக்ட் செகண்ட் ஆஃப் இன்னுமே கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கன்னட சினிமாவாக இருந்திருக்கும். ஏன்னா கன்னட சினிமாவில் இந்த மாதிரியான டாக் அட்வென்ச்சர் மூவிலாம் வந்ததில்லை அப்படிங்கிறப்போ இது இன்னுமே எமோஷனலாக கொண்டு போயிருக்கலாம். இப்போவுமே ஒரு நல்ல வாட்ச் தான் இந்த படம் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீலாக இருந்துச்சு. உங்களுக்கு எனக்குமே அந்த கிளைமேக்ஸ் அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு சினிமாத்தனமாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் டுவர்ட்ஸ் எண்ட் கடைசி 30 minutes அதுவுமே அந்த ஃபீல் கொடுத்துச்சு. இதை தாண்டி பார்க்கும்போது ஒரு ஓவராலான ஒரு ஃபீல் குட் மூவி. முக்கியமாக ஒரு டாகை வச்சு நடிக்க வச்சது பெரிய விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கிட்ஸுக்கான மூவி அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சோ இந்த படத்தை வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். நன்றி. வேல்ஸ் யுனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதுங்க, 100% ஸ்காலர்ஷிப்ல படிங்க, உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.